போன கிளாஸில் வந்து அந்த இதோடு முடித்தோம், மகாசத்வேனாபி பரலோக பீருனா அதோட முடித்தோம். படிக்கிறலாமாம்மா. சகல விஞ்ஞான விசேஷ விதா வதானியேன கக்ஷேன ஸ்மித பூர்வ அபிபாஷினா பரிஹாச பேஷலேன உஜ்வல வேஷேன சிக்ஷித அசேஷ தேசபாஷேன வக்ரோக்தி நிபுணேன ஆக்கியாயிகா ஆக்கியான பரிச்சய சதுரேன சர்வ லிபிஜேன மகாபாரத புராண ராமாயண அனுராகினா பிருஹத் கதா குஷலேன தூதாதி கலா கலாப பராகேன சுதராகினா சுபாஷித்தவ்ய வியசனினா சுபாஷித வியசனினா பிரசாந்தேன சுரபி மாச மாருதேன இவ சதத தக்ஷிணேன. இல்ல இல்ல முடிச்சிருங்க. ஹிமகிரி காணனேன இவ ஹிமகிரி காணனேன இவ இவ அந்த சரலேன லக்ஷ்ம மனேஹே மனேன இவ இல்ல லக்ஷ்மணேன இவ லக்ஷ்மணேன இவ சாரி லக்ஷ்மணேன இவ ராம ஆராதன நிபுணேன சத்ருக்ன சத்ருக்னேன இவ ஆவிஷ்கிருத 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 பரத பரிச்சயேன ஜனசேன இவ மித்ர இவசேன இவ மித்ர அனுவர்த்தினா பௌத்தேன இவ சர்வ சர்வ அஸ்திவாத அஸ்திவாத சர்வ அஸ்திவாத சூரேன அஸ்திவாத சூரேன சாங்க்யா 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 ஆகமேன இவ சாங்க்யா ஆகமேன இவ பிரதான புருஷ உபேதேன ஜின தர்மே இவ ஜீவ அனுகம்பினா விலாசி ஜனேன அதிஷ்டிதா அதிஷ்டிதா அதான் அதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விலாசி ஜனேன இந்த திருத்தியா விபக்திக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம் எல்லா அப்ஜெக்டிவும் ரெண்டு போன கிளாஸ்லேருந்து. அப்படிப்பட்ட விலாசி ஜனேன அதிஷ்டிதா இயம் நகரி அஸ்தி அப்படின்னு பின்னாடி போய் ஜெயக்கும். ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா சகல விஜ்ஞான விசேஷ விதா அப்படின்னா சகலம் எல்லாம் எது விஜானம் விஜானம் அப்படிங்கிறது விசேஷ ஜானம்னு சொல்லுவாள். ஷில்பாதி விசிஷ்ட ஜானம் தஸ்யையே விசேஷாக அவைகள் அத விதா அப்படின்னா அதை வேத்தித்தேன அப்படின்னு அர்த்தம். அதை யாருக்கு பலவிதமான ஞானம் ஞான விஷயங்கள் அப்படின்னா சாஸ்திர விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா விசேஷன ஞானம்ங்கிறது ஆத்ம விஷயமாக இருக்கட்டும் இல்லைனா ஷில்பாதி விசிஷ்ட ஞானமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவாளாக இருக்கிற அந்த விலாசி ஜனேன இந்த சித்தியா விபக்தி எல்லாம் அதுக்கு போகிறது. அதுக்கப்புறம் வதானியேன அப்படின்னா தானசீலேன்னு அர்த்தம் இல்லைனா பிரியம் வதேன தானசீலக தானசீலாலாக இருக்காவா தானம் வழங்குறதுல ரொம்ப வசதியாக இருக்கிறவாளாக இருக்கா இல்லைனா வந்து பிரியம் வதேனச்ச அப்படின்னு ரெண்டும் போட்டிருக்கார். பிரியா நல்ல பிரியவாதிகளாகவும் இருக்கா. தக்ஷேன ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கா ரொம்ப குஷலேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்மிதபூர்வ அபிபாஷினா ஒரு புன் ஸ்மிதம் ஸ்மிதம்னாலே சிரிப்பு எப்பவுமே பேசும்போது ஒரு ஒரு ஸ்மிதபாஷி அதாவது நன்னா முகத்தை மலர்ந்த முகத்தோடு பேசுகின்றவர்கள்னு அர்த்தம். அப்படி இருக்கின்றவா பரிகாச பேசலேன பரிகாசத்துலேயும் பரிகாசம் பண்ணுறதுலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா தக்ஷாலாக இருக்கா அப்படின்னா பரிகாசங்கிறது வெறும் நர்ம வச்சகா தான் கேலி கிண்டல்ங்கிறது கிடையாது பரிகாசியாபி அனௌச்சித்யம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கா. உஜ்வல வேஷேன நல்ல வந்து பிரகாசமான ஒரு ஒரு வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கா நிர்மலக வேஷக அவளுக்கு. அதுக்கப்புறம் சிக்ஷித அசேஷ தேச பாஷேன எல்லா வித சிக்ஷிதாக அசேஷானாம் தேசானாம் பாஷாக யாரால கற்றுக்கொள்ளப்பட்டதோ எது அசேஷானாம் அப்படின்னா மீதி இல்லாத எல்லா தேசங்களினுடைய பாஷா விவகாரம் எல்லாம் அறியப்பட்டவர்களாக இருந்த அவர்களால் வக்ரோக்தி நிபுணேன அப்படின்னா சுத்தி வளைச்சி பேசுறதுலையும் அவள் வந்து எக்ஸ்பர்ட் டைரக்டாக பேசுறதுலையும் அவள் வந்து தே ஆர் குட். ஒரு விஷயத்தை வந்து டைரக்டாக பட்டுன்னு போட்டு உடைக்காமல் அதை வந்து எப்படி வந்து சாதாரணமாக அப்படியே சுற்றி வளைச்சி அந்த விஷயத்தை சொல்லணுமோ அதுலேயும் கை தேர்ந்தவாளாக இருந்தா ஆக்கியாயிக ஆக்கியான
பரிச்சய சதுரேன ஆக்கியாயிகா அப்படிங்கிறதான் கத்திய காவிய பேத விசேஷாக. ஆக்கியானம்ங்கிறது அதிலே அந்த முதல்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நான் சொன்னேன், சூர் சூர்ணகம்னு, அது இட்ஸ் டைப் ஆஃப் ஆக்கியானம். அந்த அப்புறம் பௌராணிக கதா, இது எல்லாத்துலேயும் சதுரேன, அதுலலாம் அந்த அதில் ஒரு பரிச்சயம் இருக்கிறவாளாக இருக்கா. அதுக்கப்புறம் சர்வ லிபிக்னேன அப்படின்னா எல்லா விதமான ஸ்கிரிப்டும் அறிஞ்சவாளாக இருக்கான்னு எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த கேலிகிராஃபின்னு சொல்லுவாளே, எழுத்து வடிவத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்குவா. மகாபாரத புராண ராமாயண அனுராகினா, மகாபாரதம் புராணங்கள் ராமாயணம் இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கின்றவர்களான அவர்களால். பிருஹத்கதா குஷலேன, பிருஹத்கதா அந்த பிருஹத்கதா சம்பந்தமான விஷயத்தையும் அறிந்தவர்களாக இருக்கின்ற அவர்களால். தியூதாதி கலா கலாப பராகேன, மேலும் என்ன தியூதாதி, தியூதம் முதலிய, தியூதம்னா தியூதம் ஆடுறது, அதனுடைய யாகா கலாகா தாசாம் கலாபக சமூக தஸ்மின் பாரகேன, பாரங்கத்தேன அதில் பாரங்கத்தாளாக இருந்துட்டுருக்கா. ஸ்ருத ராகினா, ஸ்ருத ராகினா அப்படிங்கிறதுல ஸ்ருதம்ங்கிறது சாஸ்திரம், தத்ர ராகினா அதில் அனுராகம் ஒரு ஈடுபாடோடு இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். சுபாஷித வியசனினா, மேலும் என்ன சுபாஷிதேஷு நீதி, நீதி பற்றி சொல்கிற சூக்திகளில் வியசனினா அதில் ஈடுபாட்டு பாடோடு இருக்கின்ற அவர்களால். மேலும் பிரசாந்தேன அப்படின்னா கோபம், குரோதரகிதேன அர்த்தம், குரோதம் இல்லாதவர்களால். அப்படிப்பட்ட விலாசி விலாசி ஜனேன அதிஷ்டிதா இயம் நகரி அஸ்தி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுரபிமாச மாருதேன இவ சதத தட்சிணேன. சுரபிமாசம் அப்படிங்கிறது, சுரபிங்கிறது உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ், எந்த மாதத்தில் வந்து வாயு வந்து அந்த மாதிரி ஒரு சுகந்தத்தோடு இருக்கும் அப்படின்னா வசந்த ரித்துவில், ஏன்னா வசந்த ரித்துவில் தான் உங்களுக்கு வந்து பூக்கள்லாம் பூத்து இருக்கும். அப்படி இருக்கிற அந்த மாதத்தை போல அந்த சுரபிமாச மாருதேன இவ, அந்த வசந்த ரித்துவில் வீசுகின்ற அந்த காற்றை போல, சதத தட்சிணேன அந்த வசந்த ரித்துவில் வீசற அந்த வாயுவானது தட்சிண மார்க்கமா போகுமா, தட்சிண மார்க்கமா அந்த காத்து வந்து அடிக்கும். ஆனால் அதுபோல அந்த சுரபி மாச மாருதேன இவ, அந்த சுரபி வசந்த ரித்துல எப்படி வந்து அந்த மாருதமானது தட்சிண திக்க நோக்கி வீசுமோ அந்த மாருதனை போல இவர்கள் தட்சிணேன அப்படின்னா இவளுக்கு இவாளுக்கு சொல்லும் போது ரொம்ப ஒரு தாட்சிணிய பாவத்தோடு இருக்கா, உதார சரித்தேனன்னு அர்த்தம் இவாளுக்கு சொல்லும்போது. மாருத பட்சத்தில் சொல்லும்போது எப்பொழுதும் தட்சிண திக்கு சவுத் சைடு வீசற காத்தோட இருக்கின்ற அந்த சுரபி மாச மாருதேன இவ, அந்த வசந்த கால மருத் போல. ஹிமகிரி காணனேவ இவ அந்த சரலேன, ஹிமகிரி ஹிமகிரி காணனேன, ஹிமகிரிஹி அப்படின்னா துயினாச்சலம் ஹிமாலயம், அதில் அதனுடைய காணனம் வனம் அது போல. அந்தர் மத்தியே சரலேன அகுட்டி அகுட்டில ஹிருதயேன, அங்கே வந்து சரளம் அப்படிங்கிற பேருள்ள ஒரு விருட்சம் இருக்குது சரியா, அந்த அந்த ஹிமகிரி அந்த ஹிமாலயத்தினுடைய காட்டு காட்டினுடைய மத்தியில் அந்தான மத்தியில் சரலேன அப்படின்னா அங்கே எப்படி அந்த சரளம்ங்கிற ஒரு பெயருள்ள ஒரு விருட்சங்கள் இருக்கிறதோ அந்த ஹிமகிரி காணனத்தை போல இவாளாம் சரலேன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சாதாரணமான ஒரு விவகாரத்தோடு இருக்கின்ற இந்த விலாசி ஜனேன அதிஷ்டிதா. அதுக்கப்புறம் லக்ஷ்மணேன இவ ராம ஆராதன நிபுணேன, லக்ஷ்மணேன இவ லக்ஷ்மணனை போல, லக்ஷ்மணன் எவ்வாறு ராமரை ஆராதிச்சானோ தன்னுடைய பிராதாவான ராமரை வந்து அவன் எப்படி ஆராதிச்சானோ, ஆராதிக்கிறதுல எப்படி ஒரு குஷலனா இருந்தானோ அதுபோல இவா பட்சத்தில் சொல்லும்போது, இந்த விலாசி ஜனங்கள் பட்சத்தில் சொல்லும்போது ராமாயாகான்னு எடுத்துட்டு சுந்தரியாகா, சுந்தரிகளை ஆராதிப்பதில் ரொம்ப கைதேர்ந்தவராக இருக்கின்ற இந்த விலாசி ஜனேன. அதுக்கப்புறம் சத்ருக்னேன ஆவிஷ்கிருத பரத பரிச்சயேன, எப்படி சத்ருக்னேன அந்த லக்ஷ்மணனுடைய அனுஜனான சத்ருகனால் ஆவிஷ்கிருத நாடகாதினா பிரகாசித, அதாவது சாரி ஆவிஷ்கிருத்தகாங்கிறது உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு போகும்போது பரதனுக்கு போகும்போது சத்ருகணனுக்கு போகும்போது அந்த லக்ஷ்மணசிய அனுஜேன இவ ஆவிஷ்கிருத்தக அப்படின்னா பிரகட்டீகிருத்தக சேவாதினா இது பரிச்சயேனன்னு சொல்லும்போது அந்த பரதனிடத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு சம்ஸ்தவம், அது வந்து அந்த அப்படிப்பட்ட சத்ருகணனை போல
இந்த இந்த விலாசி ஜனங்கள் பட்சத்தில் சொல்லும்போது நாடகத்தில் எப்படி வந்து நாட்டியசாஸ்திரம் எழுதின பரதர் அவர் அந்த ஆவிஷ்கிருத்தா பரதே அப்படின்னா நாட்டியசாஸ்திரம் எழுதின அந்த பரதன்கிற ஒரு ஆச்சாரியனிடத்தில் பரிச்சயா அப்படின்னா நாட் ஓன்லி இன்ட்ரொடக்ஷன் அதில் ஒரு விசேஷ ஜானம் இவாளுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் திவசேன இவ மித்ர அனுவர்த்தினா. திவசேன அப்படின்னா நாட்களை போல தினங்களை போல. மித்ர அனுவர்த்தினா, மித்ரம்ங்கிறது சூரியனுங்கிற அர்த்தம். சூரியனை பின்தொடர்பவர்களாக இருக்கின்ற அதுபோல அந்த திவ அந்த நாட்களை போல தினத்தை போல இந்த விலாசிஜன பட்சத்தில் சொல்லணும்னா மித்ரம்ங்கிறது சுகிருதம். அந்த சுகிருத்துக்கு அனுகூலமாக இருக்கின்ற இந்த விலாசி ஜனேன. அப்புறம் பௌத்தேன இவ சர்வ அஸ்திவாத சூரேன. பௌத்தம் பௌத்தம்ங்கிறது அந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற அவாளை போல. சர்வ அஸ்திவாத சூரேன, அவள் வந்து சமஸ்தானம் எல்லாத்துலேயும் அஸ்தித்வ கதனம் அப்படி இருக்கின்ற அந்த பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவாளை போல இருக்கின்ற இவர்கள் இவா பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் எல்லா பதார்த்தங்களும் எப்பயும் இருந்துட்டுருக்கு. கிரகே சர்வசிய பதார்த்தசிய யஹ அஸ்தித்வவாதஹ சர்வம் அஸ்தி இது கதனம். வீட்டில் எல்லா விஷயமும் இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவ வாயிலேருந்து வராது. அதனால் என்னது அப்படின்னா யாச்சகே யாச்சிதே சதி தத் பிரதான பிரதானாய அகில பதார்த்த அஸ்தித்வ கோஷண பரேண இது பாவக. ஸோ வந்து வீட்டில் வந்து யாச்சனை பண்ணுறதுக்கு யாராவது வந்தானா எப்பவுமே வீட்டில் வந்து பதார்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாளே தவிர எங்கள் காலத்தில் இன்றைக்கி எதுவும் கிடையாது போயிட்டு வாங்கோன்னு சொல்ல மாட்டான். சூன்யவாதிகள் அதில் இன்னொரு பட்சம் நினைக்கிறேன் மாமா. எனக்கு ஐ எம் நாட் வெரி கிளியர் வித் தட். அவளை வந்து அத்வயவாதின்னு சொல்லுவா. ஆமா, பௌத்தல பிரான்சஸ் இருக்கு. ஜென்ரலி அவளை வந்து நம்ம அத்வைத்தவாதி அத்வயவாதின்னு பிரிப்பா. அவளை பௌத்தாளுக்கு அத்வயவாதின்னு ஒரு பேர் இருக்கு. அஸ்தித்வம் இருக்கிறது ப்ராபப்ளி தேர் வில் பி எ பிரான்ச் இந்த இது. கீழே அவரே போட்டிருக்கார் தத்ர ஏதே த்ரயவாதினக பவந்தி கேச்சித்து சர்வ அஸ்தித்வவாதினக கேச்சித்து விஜ்ஞான அஸ்தித்வவாதினக அந்நே புனக சர்வ சூன்யத்வவாதினக இது அவளுடைய பிரான்ச்சஸ். சரியா? பதினாறு பிரான்ச் இருக்கு அவளுக்கு. அப்படியா? மகாயன ஹினயன வந்து ரெண்டு மேஜர் டிவிஷன், அதுல எட்டு இதுல எட்டு. ஓகே. ஸோ அதில் ஒன்றை வச்சு இவா வந்து சொல்கிறார். இதில் வந்து இவர் எதெல்லாம் எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காரு அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து சாங்கியாகமேன இவ பிரதான புருஷ உபேத்தேன. ஸோ அந்த சாங்கிய சாஸ்திரம் படி அதுபோல பிரதான புருஷ உபேத்தேன அப்படின்னா சாங்கியத்தில் எப்படி வந்து உங்களுக்கு பிரதானம் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? புருஷன்னுட்டு புஷ்கர பலாசவது நிர்லேபக புருஷா அப்படின்னுட்டு சாங்கிய சாஸ்திரத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே அந்த சாங்கிய ஆகமத்தை போல பிரதான புருஷ உபேத்தேன அப்படின்னா பிரதானமான பிரமுகமான புருஷர்களோட மாணவர்களோட தைகி உபேத்தேன அவளோடு இருக்கின்ற இந்த விலாசி ஜனேன அதிர்ஷ்டிதா. அதுக்கப்புறம் ஜின தர்மேன இவ ஜீவ அனுகம்பினா. ஜின தர்மனம்ங்கிறது உங்களுக்கு ஜைனம். அதனுடைய சம்பிரதாயம் படி அதுபோல ஜீவானுகம்பினா அப்படின்னா ஜீவானு அனுகம்பதே அவளை வந்து அனுகிரகம் கரோத்தி. அவள் எப்படி வந்து ஜீவானாம ஹிம்சா பிரதிபாதகேன இது தச்சீலேன தேன ஜீவா நாம ஹிம்சா பிரதிபாதகேன இது உபயபக்ஷே சமானம் இதும் விசேஷனம். சரி, அங்கேயும் வந்து அவள் வந்து ஜீவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அனுகிரக ரூபமாக இருப்பாள் அந்த ஜைன மதத்தில். அதே மாதிரி இந்த விலாசி ஜனங்களும் இந்த மாதிரி ஒரு ஜீவானு கம்பினா இருக்கா. அப்படி இருக்கின்ற விலாசி ஜனேன அதிஷ்டிதா இயம் நகரி அஸ்தி. சரியா? மேலே அடுத்தது படிங்க. சாட்சி படி. சாரி ஆண்டி, ஒரே நிமிஷம். புஸ்தகத்தை
இதில் வந்து என்ன அப்படின்னா, சசைலா இவ இப்போ வந்து இப்போ இந்த விலாசி ஜனேன அதிர்ஷ்டிதா இதோடு முடிஞ்சு கொடுத்தோம் திருத்தியா விபக்தி. இனிமே போகிற அப்ஜெக்டிவ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நகரிக்கு போகிறது, உஜ்ஜயினி நாம நகரி அதில் போய் முடிக்க போகிறது. ஸோ வந்து பிராசாதைகி சசைலா இவ, பெரிய பெரிய பிராசாதங்கள் மாளிகைகளினால் சசைலா இவ, இங்கே வந்து நிறைய மலைகள் இருக்கிற மாதிரி காணப்படுறது இந்த நகரமானது, சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சசாகா நகரா இவ மகாபவனைஹி, அந்த பிராசாதங்களில் பெரிய பெரிய அந்த மகாபவனங்களினால், அங்கே இருக்கிற பெரிய பெரிய வீடுகளினால் சசாகா நகரா இவ, நிறைய சாகைகள் இருக்கின்ற நகரங்கள் போல காணப்படுகிறது இந்த நகரம். சகல்ப விரக்ஷா இவ சத்புருஷைஹி, சத்புருஷைஹி நல்ல சாது ஜனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் என்ன அவாளால் என்னது, சகல்ப விரக்ஷா இவ இந்த நகரமானது ஒரு பெரிய ஒரு கல்பத்ருமம் போல காட்சியளிக்கிறது அப்படின்னா, சர்வே சதாயேவ தானினக ஆசன், எப்பவுமே எல்லாரும் வந்து தானசீலாக எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கின்றா எல்லாரும். அதுக்கப்புறம் தர்ஷித விஸ்வரூபா இவ சித்திரபித்திபிகி, சித்திரபித்திபிகி அங்கே இருக்கிற அந்த ஆலேக்கிய சித்திரங்கள் இருக்குவர், அதனால் அவைகளினால் தர்ஷிதானி பிரகாசிக்கப்படுகிற விஸ்வானி சமஸ்தானி ரூபானி, அது மாதிரி விஸ்வரூபம் இந்த உலகத்தினுடைய ஒரு ஆகாரமே தெரிகிற மாதிரி இருக்குது அங்கே இருக்க சித்திரபித்திகளால். தத்திர சித்தபித்திஷு சர்வவித சித்திராணி ஆசன், அந்த சித்திரங்கள் அங்கே இருக்கிற அந்த செவத்தில் வரையப்பட்ட அந்த சித்திரங்களில் பலவிதமான விஷயங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பத்மராக அனுராகிணி சந்தியா இவ, சந்தியா காலம் போல அந்த ஈவினிங் டைம் அப்படிங்கிறது ரெட்டு கலரில் இருக்குது, அது வந்து எது போல அப்படின்னா அந்த பத்மராக மணி போல, அந்த சந்தியாவை போல, சாரி அந்த பத்மராக மணி அனுராகிணி சந்தியா இவ, அந்த பத்மராகத்தினுடைய அந்த கலரை வச்சுட்டுருக்கிற அந்த சந்தியாகாலம் போல இந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னா, பத்மராக அனுராகிணி அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பத்மராக மணியினால் நல்ல பவனங்கள் எல்லாமே வந்து ஜெம் ஸ்டட்டட் பில்டிங்காக இருக்குது அந்த சிட்டியில், அதனால் அந்த அந்த சிட்டியும் வந்து ரெட்டாக காணப்படுறது, எப்படி இப்போது ஜெய்ப்பூரை வந்து பிங்க் சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பத்மராக மணியினால் நிரம்பப்பட்ட ஒரு நகரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சந்தியா போல காணப்படுறது, அந்த சந்தியா வந்து எப்படி செவப்பாக இருக்கும் அந்த மாதிரி. அமராதிப மூர்த்திரிவ மக சத அனல தூம பூதா, அமராதிப அமராதிபனான அந்த இந்திரனுடைய மூர்த்தியை போல, அவனுடைய ஆகாரத்தை போல, மக சதம், மகம்னா உங்களுக்கு யாகம், சதம்னா நூறு, அனலம்னா
நெருப்பு, அந்த மக்க யாகத்தில் வர நெருப்புவினுடைய தூமம், தூமம்னா அந்த புகை, புகையினால் பூதம் ரொம்ப பவித்திரமாக்கப்பட்ட, அதனால் ஆக்கப்பட்ட நகரமாக அந்த உஜ்ஜயினி நகரம் உள்ளது. அனேன தத்ர பகவஹ யஜ்ஞாக பவந்தி ஸ்ம இதி பிரதியதே. இங்கே வந்து இதனால் இங்கே நிறைய யாகங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறது தெரிகிறது. அதுக்கப்புறம் பசுபதி லாஸ்ய கிரீடா இவ சுதா தவல அட்டகாசா. ஸோ பசுபதியினுடைய அந்த லாஸ்ய கிரீடா, அவருடைய அந்த நிறத்திய கிரீடாவை போல அது வந்து சுதாவது தவலா அட்டகாசாக, அவருடைய அந்த அட்டகாசங்கிறது பசுபதிக்கு சொல்லும்போது மகாஹாஸ்யம், அந்த சிரிப்பு எப்படி அப்படின்னா சுதாவது அமிர்தத்தை போல தவலாக ரொம்ப வெண்மையாக உள்ள அட்டகாசம். அந்த பசுபதி லாஸ்ய கிரீடா இவ, அந்த பசுபதியினுடைய அந்த நாட்டியத்தை போல, அது எப்படி அந்த பசுபதியினுடைய நாட்டியமானது அமிர்தவத்து அட்டகாசமாக வெள்ளையாக இருக்கின்ற ஒரு அட்டகாசத்தோடு இருக்கோ, அதுபோல இந்த நகரி பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா சுதையா, சுதையாங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு திருப்பி அந்த சுண்ணாம்பு எடுத்துக்கணும், அந்த சுண்ணாம்புவினால் தவலாகா வெண்மையாக இருக்கின்ற அட்டாகா அப்படின்னா பிராசாதங்கள், அந்த பிராசாதத்தினுடைய ஹாசகங்கிறது விகாசம்னு எடுத்துக்கணும், சரியா? தத்ர பிராயஹ பவனானி சுதையா உபலிப்தானி ஸ்வேதானி ஆசன் இது பிரதியதே. அந்த பவனங்கள் அந்த சுண்ணாம்பினால் பூசப்பட்டதுனால வெள்ளையாக காணப்படுகின்றன, ஓகேவா? அதுக்கப்புறம் விருத்தா இவ ஜாத ரூபக்ஷயா அப்படின்னு சொல்லும்போது, விருத்தா ஒரு விருத்தா நாரியை போல, ஒரு ஸ்திரீயை போல ஜாத ரூபக்ஷயா உண்டாக்கப்பட்ட அந்த ரூபத்தினுடைய சரீரத்தினுடைய சௌந்தர்யத்துக்கு ஒரு க்ஷயம், ஒரு விநாசம் அப்படிங்கிறது அந்த விருத்தாவை போல இங்கே நகரத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த விருத்தா ஸ்திரீக்கு வந்து சரீரத்துக்கு நாசம், இவாள் நகரி பட்சத்தில் சொல்லும்போது ஜாத ரூபஸ்ய அப்படின்னா ஸ்வர்ணசியன்னு அர்த்தம், சுவர்ணத்துக்கு க்ஷயம், க்ஷயமானது ஆயிருக்கு, க்ஷயாகனா சாரி சுவர்ணங்கள் சுவர்ணத்தினுடைய க்ஷயாகன பவனங்கள், அந்த மாதிரி சுவர்ணமயமான பவனங்கள் எந்த நகரத்தில் இருக்கோ அந்த நகரம். தத்ர அநேகானி பவனானி ஸ்வர்ணமயானி ஆசன்னு இது பிரதியதை, ஓகேவா? அதாவது அந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து அதுக்கு வேறு மாதிரி சொல்லணும், இதுக்கு வேறு மாதிரி சொல்லணும். கருட மூர்த்திஹி இவ அச்சுத ஸ்திதி ரமணியா. ஸோ வந்து என்னென்னா கருட மூர்த்தி இவ, அந்த கருட மூர்த்திஹி அப்படின்னா அந்த வைணத்தையனுடைய சரீரம், அதுபோல் என்ன வைணத்தைய சரீரத்தில் யார் இருக்கா அப்படின்னா அச்சுதஸ்ய அந்த விஷ்ணுவினுடைய ஸ்தித்யா, அவர் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ரமணியா ரொம்ப அழகாக காணப்படுகின்ற அந்த கருடமூர்த்தியை போல இந்த நகர பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா அச்சுதா யா ஸ்திதிஹி தயா ரமணியா, யாரால ஒரு என்ன சொல்கிறது மரியாதைங்கிறது விடப்படவில்லையோ, அச்சுதா ஸ்திதிஹி அப்படிங்கிறது ந தியக்தா ஸ்திதிஹி, ஸ்திதிஹிங்கிறது இங்கே மரியாதா மரியாதைங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துட்டு அதனால் ரமணியா, சரியா? அச்சுதானாம் அப்படின்னா மரியாதா பரிபாலகானாம் ஸ்தித்யா ரமணியா, அந்த மரியாதையை கடைபிடிக்கின்ற ஜனங்களோடு இருக்கின்ற காரணத்தினால் ரமணியா ரொம்ப அழகாக இருக்கின்ற இயம் நகரி உஜ்ஜயினி அஸ்தி. சரியா இருக்கா? ஜெயிக்கப்படாது, நான் வந்து கமெண்ட்ரியில் என்ன போட்டாரோ அது அப்படியே சொல்லிட்டேன் சார். அப்படி இருக்கின்ற நகரம் அப்படின்னு சொல்லலாங்கிறா அச்சுனா சுதா ஸ்திதி. சரி ஓகே சரி சரி ஓகே ஓகே அதான். அதுக்கப்புறம் பிரபாத வேலா இவ பிரபுத்தா சர்வலோகா. பிரபாத வேலா இவ பிராத்தக்காலம் போல பிரபுத்தா, எல்லாரும் வந்து பிராத்த காலத்தில் எழுந்திருப்பா, சர்வே லோகாகா எல்லா லோகங்களும், அதுபோல அந்த காலை வேளை போல அப்படின்னா இந்த நகர பட்சத்தில் பிரபுத்தாகா சர்வலோகாகான்னு சொல்லும்போது எல்லாரும் சர்வலோகாகா ஞானவந்தா, எல்லாரும் வந்து ஞானத்தோடு இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், சரியா? உத்கிருஷ்ட ஞானினக பிரபுத்தாகான உத்கிருஷ்ட ஞானினக.
அப்புறம் சபர வசதிஹி இவ ஆலம்பித சாரு சாமர நாகதந்த தவல கிரகா. சபர சபரங்கள் அந்த இவா இருக்கா பாருங்கோ பில்லாகா ஹண்டர்ஸ், அவாளனுடைய தேஷாம் வசதிஹி அவாளனுடைய இருப்பிடத்தை போல. அவாளனுடைய இருப்பிடமானது எப்படி இருக்கு அப்படின்னா சாரு சாமர நாகதந்த தவல கிரகா, ரொம்ப அழகான சாமரம்ங்கிறது அந்த இதனால் ஆடுற சமரி, அதன் அதோட இருக்கின்ற நாகதந்தம்ங்கிறது உங்களுக்கு யானையினுடைய டஸ்கு, அதனால் நாகதந்தேன தவல கிரகா, அதனால் வெள்ளையாக இருக்கின்ற அந்த சபர அவாளனுடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அதுபோல், அதை ஃபாலோ பண்ணுறது போல, அதே மாதிரி இந்த சாரவக இந்த சுந்தராகா சாமர நாகதந்தாக மேலே தூக்கி கொண்டிருக்கின்ற கததந்தங்களினால் தவலானி கிரகாணி எஸ்யாம் நகரி சா நகரி உஜ்ஜயினி அஸ்தி. சரியா? அதுக்கப்புறம் சேஷதனுரிவ சதா ஆசன்ன வசுதாதரா. சேஷதனுகு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆதிசேஷனுடைய சரீரம், அந்த சரீரத்தை போல ஆதிசேஷன் என்ன பண்ணுறார் அப்படின்னா சதா ஆசன்ன வசுதாதரா. வசுதாதராங்கிறது ஆதிசேஷன் தான் பூமியை தாங்கின்றிருக்கார். ஸோ அந்த ஆதிசேஷனை போல சதா ஆசன்னா எப்பொழுதும் நிகட்டஸ்தா யா வசுதாரா, வசுதானா பூமி, அதை தரிச்சுருக்கார் அவர். அவரை போல சேஷதனுகு வசுதாம் தாரயதி, அவரை போல நகர பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு இந்த நகரமான உஜ்ஜயினி பக்கத்தில் சதா ஆசன்னாகா வசுதாதரா. ஸோ இந்த பூமியை வேற எது தாங்கின்றிருக்கு, மலைகள் தாங்கின்றிருக்கு. ஸோ எப்பவுமே பக்கத்தில் மலைகளினால் சூழப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. நகரி சர்வதக பர்வத்தைஹி ஆவிருதா. சரியா? அதுக்கப்புறம் ஜலதி மதன மதன வேளா இவ மகாகோஷ பூரித திகந்தரா. ஜலதி மதனம் பார்க்கடலை அந்த இது பண்ணும்போது மதனம் பண்ணும்போது மகாகோஷ பூரித திகந்தரா, பெரிய ஒரு கோஷத்தினால் நிரப்பப்பட்ட அந்த திக் பிரதேசமானது பெரிய ஒரு சத்தத்தினால பூரித்தமாக ஆகப்பட்டது. அதே மாதிரி இந்த இந்த நகரமும் மகாகோஷைஹி பெரிய எப்போ பார்த்தாலும் ஒரு கோஷத்தோட இருந்துட்டுருக்கு, ஒரு சத்தத்தினால பூரித்தமாக இருக்குது இந்த நகரமும். சரியா? ஆ, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பிரஸ்துத அபிஷேக பூமிரிவ சந்நிஹித கனக கட சஹசிரா. பிரஸ்துத அப்படின்னா ஆரம்பித்த அபிஷேக பூமிரிவ, அதாவது அபிஷேகம் பண்ணுறா யாராவது ஒரு ராஜாவுக்கு காரனேஷன் பண்ணுறதோ இல்லைன்னா பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ அந்த பூமியை போல, அந்த அபிஷேக பூமிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சந்நிஹித கனக கட சஹசிரா, பக்கத்தில் இருக்கும் கனக கட சஹசிரானா 1000 தங்கம் குடம் இருக்குது அபிஷேகத்துக்கோசரம், அந்த மாதிரி இந்த நகரம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சந்நிஹித கட கனக கட சஹசிரான்னு சொல்லும்போது நிறைய இவா இருக்கா, கோல்ட் ஸ்மித்ஸ் இருக்கா, தட்டாம். சரியா? கனகம் கட்டதே நிர்மாதி இது கனக கட்டாக சுவர்ணகாராக நடத்தும் தேஷாம் பிரச்சுர சங்கியா தஸ்யாம் நகர்வியாம் ஆசீத்து இது விஜயத்தை. அவாளுடைய எக்கச்சக்கம்ப பேர் அந்த மாதிரி அந்த கோல்ட் ஸ்மித்ஸ் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு அர்த்தம் அந்த நகரத்தில். இதனால் இதெல்லாம் சொல்கிறதுனாலேயே அந்த உஜ்ஜயினிங்கிறது எவ்வளோ சமிருத்தியாக இருக்குங்கிறது தெரியும். நிறைய கோல்டு ஸ்மித் இருந்தால் அங்கே சொர்ணம் சொர்ணம் கிடைக்கிறது ஜாஸ்தி, அதனால் சொர்ணம் மக்கள் வந்து நிறைய வாங்குறாளாக இருக்கும், நல்ல நிறைய உபயோகம் படுத்துகிறான். ஸோ அதனால் அந்த நகரத்தினுடைய சமிருத்தியும் நமக்கு இதனால் தெரியறது. கௌரி இவ மகாசிம்ஹாசன உச்சித மூர்த்திகி, கௌரியை போல மகாசிம்ஹாசன உச்சித மூர்த்திகி அப்படின்னா அந்த மகாசிம்ஹ அந்த அந்த கௌரியினுடைய அந்த சிம்ஹா இது இருக்கு பாருங்க சிம்ஹவாகினி, அந்த அந்த அதுக்கு உச்சிதா மூர்த்திகி, அந்த சிம்ஹத்தில் உட்கார்ந்துக்கிற உச்சிதா மூர்த்திகி, அந்த உச்சிதமான ஒரு சரீரத்தை வச்சுட்டுருக்கிற அந்த கௌரியை போல இந்த நகரி பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா மகாசிம்ஹாசனைஹி விபுலைஹி சிம்ஹாக்கார ஆசனைஹி உச்சிதா யோக்யா பரம் பரமரமணியா மூர்த்திஹி ஸ்வரூபம் எஸ்யாஹாசா. நகரத்திலையும் அந்த சிம்ஹாசனத்துக்கு உச்சிதமான பெரிய பெரிய மூர்த்திகள் இந்த நகரத்திலையும் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. அதிதிரிவ தேவகுல சஹசிர சேவ்யா. அதிதிரிவ அதிதிங்கிறது தேவர்களுடைய அம்மா இல்லையா, அந்த அதிதியை போல தேவகுல சஹசிர சேவ்யா, தேவகுலங்கள் அவளுடைய 1000 தேவர்களினால் சேவ்யா
அந்த அதிதி போல இந்த நகரமும் என்ன அப்படின்னா தேவகுல சகசிரம் தேவாலய சமூக சேவியம் சேவனீயம். இந்த தேவாலய சமூகங்கிறது எந்த நகரத்தில் சேவிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட நகரம். மகாவராக லீலா இவ தர்ஷித ஹிரண்யாக்ஷ பாத்தா. ஸோ மகாவராக லீலா இவ அந்த வராக அவதாரம் விஷ்ணுவினுடைய வராக அவதாரத்தை போல, யா லீலாங்கிறது அவருடைய அந்த லீலை, சா இவ அந்த லீலையை போல அந்த இந்த அவதாரத்தில் அவர் என்ன பண்ணார்? ஸோ அதுபோல அந்த அவருடைய வராக அவதாரம் போல அந்த லீலையில் வராக அவதாரத்தில் அவர் என்ன செஞ்சார்? தர்ஷித ஹிரண்யாக்ஷ பாத்தா. தர்ஷித ஹிரண்யாக்ஷ பாத்தாங்கிறது ஹிரண்யாக்ஷக்கனுடைய பாத்தாங்கிறது சம்ஹாரம், அவனுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். இங்கே சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா தர்ஷித ஹிரண்யாக்ஷ பாத்தான்னு சொல்லும்போது தர்ஷித லோக தர்ஷன விஷயீ காரிதா ஹிரண்யாக்ஷானாம் பாத்தக சுவர்ணமய பாஷானாம் பாத்தக. அது வந்து இந்த பட்சத்தில் சொல்லணும், சரியா? இவருடைய இதில் வந்து ஹிரண்யாக்ஷத்துக்கு அவனுடைய ஒரு பதனம்ங்கிறது, இங்கே வந்து ஹிரண்யம்ங்கிறது தங்கம், தங்கத்தினுடைய அக்ஷம்னா பாஷம், அதனுடைய பதனம், சரியா? அதுக்கப்புறம் கத்ரு இவ ஆனந்தித புஜங்க லோகாக. கத்ரு இவ அப்படின்னா கத்ரு கத்ரு வினதா அந்த கதை கேள்விப்பட்டிருக்கேல்ல, அதுபோல ஆனந்தித புஜங்க லோகாக சந்தோஷம். அந்த கத்ருனால எப்படி வந்து கத்ருனால எப்படி வந்து புஜங்க லோகாக அந்த சர்ப்பலோகங்கள் அப்படிங்கிறது சர்ப்பஜனாக எப்படி வந்து அவைகளுக்கு சந்தோஷம் அவைகள் அடைந்தனவோ அந்த கத்ருவை போல ஆனந்தித புஜங்க லோகாகனா புஜங்ககனா இவர் வந்து இதுன்னு போட்டிருக்கார், விட்டலோகாகான்னு விட்டாதி விலாசி ஜனாகான்னு போட்டிருக்கார். எனக்கு வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல, புஜங்கம்னா சரியா? இன்னொரு பாட்டத்தில் வந்து ஆஸ்திக தனுர் இவன் இருக்கு. இல்ல புஜங்கஹன விட்ட ஜனங்கள் எப்படி போட்டிருக்கா? விட்டாது இருக்கு, அந்த எப்பவுமே யூஸ்வலி யூஸ் பண்ணுவாளே புஜம் கச்சந்தி லைக் குட்டிலம் அப்படினு சொல்றியா? யதா ததான்ற மாதிரி அட்வர்ப்ஸ் புஜம்ன்றது. ஓகே, அத கிரியா விசேஷணமா எடுத்துட்டு சொல்வாங்கல அதுக்கு பத்தி. ஓ ஜிம்மஹ ஜிம்மஹகஹ மாதிரி ஸ்னேகுக்கும் அதே அர்த்தத்துல தான் லைக் குருகேடா போறான்றது. ஓ ஓகே 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 ஓகே, அப்படி சொல்றியா? ஓகே, எடுத்துக்காம விலாசி ஜனங்கள்னு எடுத்துக்கணும், ஏன்னா இங்க விலாசி ஜனாகான் தான் இதுல போட்டிருக்கார் வியாக்கியானத்துல. அதனால அவளை போல இந்த விலாசி ஜனங்களும் சந்தோஷத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆஸ்திக தனுரிவன் இன்னொரு பாட்ட பேதம் ஒன்று இருக்கு, அதில் வந்து ஆஸ்திக முனிவர் கதை தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அந்த அவருடைய தனு போல, சரியா? சரியா, அதுதான். அதுக்கப்புறம் ஹரிவம்ச கதா இவ அநேக பால கிரீடா ரமணியா. ஹரிவம்ச கதா மகாபாரதத்தில் சொல்கிற ஹரிவம்ச கதை போல பல அங்கே வந்து எப்படி வந்து கிருஷ்ணனுடைய விவிதாக அநேகாக யா பால கிரீடாக கிருஷ்ணனுடைய அந்த சைஷவ லீல காண்பிக்கப்பட்டதோ தாபிகி ரமணியா அப்படி ரமணீயமாக இருந்த அந்த ஹரிவம்சா கதா போல இங்கேயும் வந்து பசங்களினுடைய விளையாட்டால் ரொம்ப பட்டிருக்கிற இந்த இது மனோகாரிணி. அநேகேஷாம் பாலானாம் கிரீடாபிகி கேலனகைஹி மனோகாரிணி இயம் நகரி அஸ்தி. சரியா இருக்கா? படிச்சு விட்டா இல்லையா? பிரகட சரி ஓகே பிரகட அங்கனா பிரகட்டாங்கனா உபபோகாபி அகண்டிதா சரித்ரா. ஸோ இதுலேருந்து வரப்போகிறது எல்லாமே அந்த பகு பிரகிருதி ரபி ஸ்திரா, அது வரைக்கும் வர்றது வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே விரோதாபாச அலங்காரம். ஸோ வந்து என்ன அப்படின்னா பிரகட அங்கனா உபபோகா அபி அகண்டிதா சரித்ரா அப்படின்னு போட்டிருக்கார். அதனால் அங்கனா அங்கனா அப்படின்னா ஸ்திரீகள், ஸ்திரீகளுடைய
உபபோகம்ங்கிறது பிரகட்டம்னா ஸ்பஷ்டம், அந்த ஸ்பஷ்டமாக தெரிஞ்ச பொழுதிலும் அகண்டிதமான ஒரு சரித்திரம், அனிந்திதமான ஒரு ஆச்சரணம் இல்லை, கண்டித்தமாக இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது விரோதமாக இருக்கே, எப்படி வந்து அவளுடைய உபபோகமாக பிரகட்டனமாக இருக்கிற பிரகாசிதமாக இருக்கிற அந்த ஸ்திரீ காமினிகளினுடைய உபபோகம் எங்கு எஸ்யாம் சா தாதிருஷி அப்பி அப்படி இருந்த பொழுதிலும் அகண்டித சரித்திரா, அந்த ந கண்டிதம் சரித்திரம் ஆச்சரணம் கண்டனமாக இல்லையே அப்படின்னா அது ஒட்டு வராது. அதனால் என்ன அப்படின்னா பிரகட அங்கனா உபபோகாபி அகண்டிதா சரித்திராங்கிறத வேறு விதமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிரகட்டம்ங்கிறது ஸ்பஷ்டங்கிற அர்த்தத்துலேயும் தான் எடுத்துக்கணும், அங்கனம்ங்கிறது ஆங்கனம்னு ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்திரீகள் மூலமாக தாம்பூலம் முதலிய ஸ்பஷ்ட ரூபமாக உபபோகம் பண்ணப்படுகிறது. அவளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தெம் டு யூஸ் ஆல் தோஸ், அதனால் அகண்டிதா, அதனால் இருக்கிறதுனால அகண்டிதா சரித்ரா, அவளுடைய அந்த சரித்திரமானது கண்டிதம் இல்லை, அப்படி இருக்கின்ற நகரி. சரியா இருக்கா? அப்புறம் ஏன்னா தாம்பூலாதி பக்ஷண ரூப கர்மக உபபோக இது பேதக இது போத்தியம். ரத்தவர்ணா அப்பி சுதா தவலா, ரத்தவர்ணா அப்பி அது வந்து அருணரூபம் சிகப்பாக இருந்த பொழுதிலும் சுதா தவலா அப்படின்னா ஸ்வேதம் வெள்ளை கலரை கொடுக்குற அந்த லேபனிய திரவிய விசேஷம் அதுபோல தவலா வெள்ளையாக இருக்குது அந்த நகரம் அப்படின்னா சரி வராதே அப்படின்னா பரிகாரம் என்ன சொல்கிறதுன்னா ரத்தாகானா அனுரக்தாகான்னு எடுத்துக்கணும். சரியா? அனுரக்தாகா வர்ணாகாங்கிற இடத்துல சதுர்வர்ணாகா எந்த நகரத்திலையோ அப்படி. அதுக்கப்புறம் அவலம்பித முக்தா கலாபா அப்பி விஹார பூஷணா அப்படின்னா அவலம்பிதாக தாரிதக முக்தானாம் கலாபக மாலா, அவள் வந்து போட்டுருக்கா முத்துக்களினுடைய மாலைகளை, அந்த கலாபம்னா சமூகம், அந்த முத்துக்களினுடைய கொத்து அதை போட்டுருக்கிற போகிறதிலும் விஹார பூஷணா பூஷணமங்களே இல்லாமல் இருக்கா அப்படின்னா அது விரோதமாக இருக்கும். அதுக்கு பரிகாரம் என்னென்னா அவள் வந்து விஹார பூஷணாக அப்படின்னா அந்த விஹாரங்கள் நிறைந்த ஒரு விஹாரங்கள்னா பௌத்த விஹாரங்கள், அதாவது சாமானிய ஜனங்கள் இருக்கிற இடம் உபவனங்கள் அவைகளே பூஷணங்கள் எங்கேயோ. சரியா? பகு பிரகிருதி ரபி ஸ்திரா, பகு பிரகிருதி ரபி அப்படிங்கிறது பிரகிருதிங்கிறது சுபாவம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து சிட்டிசன்ஸ் ஜனங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பகு பிரகிருதி ரபி ஸ்திரா, நிறைய ரொம்ப பலவிதமான சுபாவத்தோடு இருந்த பொழுதிலும் அவளுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் காணப்பட்ட போதிலும் நிச்சலமாக இருக்கா ஸ்திரமாக இருக்கா அப்படின்னா ஜெரி வராது. அதனால் பகு பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு பிரகிருதிங்கிறதுக்கு நம்ம வந்து ஜனங்கள் சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ பஹ்வியா பிரகிருதையா யாஸ்யாம் எஸ்யாம் சா, எந்த இடத்துல எந்த நகரத்தில் இருக்காளோ அப்படி இருந்த பொழுதிலும் ஸ்திரமாக இருக்கிற அந்த நகரி. விஜித அமரலோக தியுதிஹி அவந்தீஷு உஜ்ஜயினி நாம நகரி. விஜித அமரலோக தியுதிஹி, வெல்லப்பட்ட அமரலோகத்தினுடைய காந்தியை உடைய அவந்தீஷு அவந்திங்கிற ஒரு தேசத்தில் உஜ்ஜயினி நாம நகரி அஸ்தி, உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு நகரமானது இருக்கிறது. சரியா? இதோட உஜ்ஜயினி நகர வர்ணனம் முடிஞ்சுடுத்தோ, இதோட இன்னைக்கு கிளாஸை நான் நிறுத்திக்கிறேன்.